எது தேவையில்லாத விவகாரம் என்று சொல்வதற்கு முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்காங்க? பிஹெச்டி படிச்சு வந்திருக்காரு முதலமைச்சர். அவர் வந்து சட்டப்பேரவையில் தன்னுடைய குடும்பமாக அங்கே நடத்தி கொண்டு குறிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகளில் ரெசல்யூஷன் போடுறதுல நம்பர் ஒன் முதலமைச்சராக இந்திய அளவிலே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார். இத்தனை முதலமைச்சருக்கு தேவையில்லாமல் ஒரு கடிதம் எழுதினார், நீட் அப்போஸ் பண்ணி பண்ணணும். ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் எழுதினாரா? தேவையில்லாத வேலை செய்கிறது யார்? தமிழகத்தை ஒரு இடத்துல தலை குனிவு. வெஸ்ட் பெங்காலில் அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று சட்டப்பேரவையை கலைக்க போகும்போது இவர் இங்கிருந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னர் கடிதம் எழுதுறாரு, அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறீங்க. உடனே வெஸ்ட் பெங்கால் கவர்னர் சொல்கிறார், ஐயோ சிஎம் சொல்லித்தாயா செஞ்சேன். எதுவுமே தெய்யாமல் ஒரு ஒரு விஷயத்திலும் தமிழர்களுக்கு தலை குனிவு. கண்ணூர் போய் பேசுகிறார் சிபிஐஎம் மேடையில், என்ன பேசுகிறாரு? இஎம்எஸ் நம்பூதிரி பாத்தினுடைய 1959 ஆட்சியை கலைத்தவர்கள் இந்திய அறியாண்மை கட்சி. ஆட்சியை கலைச்சது யார்? இந்திரா காந்தி அம்மா கலைச்சாங்க. நாங்கள் கலைச்சோமா? எந்த சரித்திரமும் தெரியாமல் எதுவும் புரியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை படித்து கொண்டிருக்கின்றார். தமிழர்களுக்கு வந்து தொடர்ந்து 10 மாத காலமாக தலைகுனிவு தான் இந்தியாவில் ஏற்படுது. ஒரு ஒரு விஷயமா சொல்கிறோம், போய் குழந்தைகளை போய் மீட்டுக்கிட்டு வரோம். இந்தியாவே கேளி எள்ளி நகையாடி சிரித்தது. 12,000 குழந்தைங்க தமிழ்நாட்டில், 1860 குழந்தைங்க எண்ணி சொன்ன மாதிரி யார் கொண்டு வந்தா? கீரல் இல்லாமல், ஒரு கீரல் இல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார். ஒரு 1 ரூபா பட்ஜெட்டை கொடுத்துட்டு ஒரு பஸ் 4 பஸ்ஸை வாடகைக்கு எடுத்துட்டு தமிழ்நாடு பவனில் போய் மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டுட்டு ஃப்ளைட் ஏற்றி கொண்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? எவ்வளவு பெரிய தலைகுனிவு! தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலமும் நம்மை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறது, கேலி கூத்தாக, அரசியல் லாபத்திற்காக. அதனால் இந்த முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இந்த முதலமைச்சருக்கு கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மானத்தை வாங்காமல் நீட்டு கடிதம் எழுதினீங்க, இப்போ சட்டப்பேரவை பதில் சொல்லிட்டு நான் கேட்குறேன், சட்டப்பேரவை முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். இத்தனை முதலமைச்சர் கடிதம் எழுதின நீட்டை பற்றி ஒருத்தர் ரிப்ளை பண்ணிக்கிறார, பதில் சொல்லிட்டு. நாட் ஈவன் அ சிங்கிள் பர்சன் ரிப்ளை. அப்புறம் எது கடிதம்? அப்புறம் சரி, இந்திய அளவில் ஓபிசி கூட்டணி ஃபார்ம் பண்ணுறேன், என்னாச்சு? எத்தனை பேர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்க? சட்டப்பேரவை சொல்லுங்கள். சும்மா உங்களுடைய சுயலாபத்துக்காக ஒரு ஒரு பிரம்மையில் இருக்காங்க. என்ன பிரம்மை? 2024 துணை பாரத பிரதமர், துணை இணை எல்லாமே நாங்கள் தான். 2024 வரும்பொழுது 300 சீட்டில் 450 சீட்டிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமரத்தான் போகின்றார். சும்மா எத்தனை நாளைக்கு இந்த பூச்சாண்டி காட்டி பேசினதே திரும்ப திரும்ப பேசி எமோஷனல் பாலிட்டிக்ஸை பண்ணி ஒன்றுமேலாம் அந்த லாங்குவேஜ் தமிழ் மொழியை கொண்டு வந்து அதை வச்சு எல்லாம் அடிச்சு எத்தனை நாளைக்கு பண்ணுங்க? 1967 இதே ட்ராமா. இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு தமிழை வளர்த்ததுக்கு ஒயிட் பேப்பர் கொடுங்க. நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒயிட் பேப்பர் நான் கொடுக்குறேன். சார், அதே மாதிரி இன்னைக்கு நடிகர் விஜயோட வந்து பீஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு வேணும்னா தமிழ் கற்றுக்கிட்டு வா, எல்லா தடவையும் வந்து இந்தியை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வசனம் வச்சிருக்காங்க, விஜய் பேசுகிற மாதிரியான வசனம். இது வந்து இந்தி திணிப்புக்கு எதிரானதுன்னு நானே பல இடத்துல பேசியிருக்கேன். விஜய் பேசினா தான் ஃபேமஸ், அது நாங்களாம் பேசுனது இல்லையா? காலேஜில் நான் பேசியிருக்கேன், ஸ்கூலில் பேசியிருக்கேன், நான் டெல்லி போய் பேசியிருக்கேன், எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன். பாயிண்ட் அது இல்லைங்க. அதாவது இருங்க, பாயிண்ட் அது கிடையாது. அதாவது நாம் சொல்வதும் உங்களுக்கு ஹிந்தி தேவை என்றால் கற்றுக்கொள்ளுங்க, நான் வேண்டாம் ஆங்கிலத்தை வைத்து மேனேஜ் பண்ணிக்குவேன், நான் பிஸ்னஸை எக்ஸ்பேண்டே பண்ண போகிறதில்ல, எனக்கு யூபிக்கு நான் போக மாட்டேன், ராஜஸ்தானுக்கு போக மாட்டேன், தமிழ்நாட்டில் மட்டும் நான் இருப்பேன் அப்படின்னா தமிழ் போதும் உங்களுக்கு. அது ஒரு ஒரு மனிதன் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் கம்பல் பண்ணி யாருமே ஹிந்தி கற்றுக்குன்னு சொல்ல முடியாது. சகோதரர் விஜய் அவர்கள், நான் பீஸ்ட்டை பற்றி ரிவ்யூலாம் பார்த்தா ரொம்ப அற்புதமான படம் நல்லா சொல்கிறாங்க. என்ன படம் பார்க்கல, நான் காலையிலேருந்து உங்களோட தான் சுற்றிட்டு இருக்கேன், எங்கே போய் நம்ம படம்லாம் பார்க்குறது? அதனால் அவருடைய கருத்து என்பது அந்த கான்டெக்ஸ்ட், ஏன்னா படமே பார்க்காம அப்படி கருத்து சொல்ல முடியும்.